அரசியலுக்கு வர இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு. தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் உரை. ஆயிரம் நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை இந்த ஆண்டுக்குள் எட்ட நடவடிக்கை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உறுதி. சென்னை வந்து சேர்ந்தது கொரோனா தடுப்பு மருந்து. விருப்பப்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை விளக்கம். தமிழகத்தில் போகி பண்டிகை இன்று கொண்டாட்டம். நள்ளிரவு முதல் பழைய பொருட்களை கொளுத்தியதால் அதிகாலையில் எங்கும் புகை மூட்டம். அபுதாபி ஓபன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் கிரீஸ் வீராங்கனை மரியா சக்காரியை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் சபலென்கா.